லவ்னா சாதாரண லவ் இல்ல ஸ்ட்ராங்கா பியூர் லவ் ஓகே உங்களுக்கு ப்ரோ கிட்ட பிடிச்சது என்ன அவங்க கொடுத்த லவ் கொடுத்த ஒரு நம்பிக்கை நான் இருக்கேன் அது வந்து இன்ன வரைக்கும் ஸ்டில் காப்பாத்துறது கஷ்டம் அதுக்கேற்ற நல்லா போயிட்டு இருக்கு இன்னும் நல்லா போய் போகும் அதுக்கப்புறமும் நல்லா கண்டிப்பா நல்லா போகும் டான்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து நான் சும்மா உட்காந்து இங்கே எங்கே தாளம் போட்டு இருக்கும்போது அவங்க சொல் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ ஸ்டேஜ் ஏறு போறாம பட்டாங்க இந்த நாள் வரைக்கும் போறாம பட்டு இருக்காங்க இவளா இவளா வாங்கிட்டாளா அப்படின்லாம் வெல்கம் டு த ஷோ இன்ஸ்டா ஸ்டார் இன்னைக்கு இன்ஸ்டா ஸ்டார்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு டான்சர் கப்பல் ஒரு கப்பல்ல வந்துட்டு ஒருத்தர் டான்சரா இருந்தாலே வந்துட்டு ஒரு வெறித்தனமா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நீங்க இந்த ஷோல பாக்க போறீங்க இவங்க யாரு என்ன இவங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வெறும் ஸோ அதோட அட்டாச் பண்ணி அந்த நேம் சேர்த்துச்சு ஸோ அது ட்ரெண்ட் ஆச்சு அது அப்படியே ஓகே எல்லாம் வந்துட்டு அதுவே ஒரு பேர் நிப்பான் பெயிண்ட் அது மாதிரி சொல்லி அது ஒரு மாதிரி வைரல் ஆச்சு ஸோ அதுல இருந்து அப்படியே ரெண்டு பேரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டான்ஸ் தான் டான்ஸ் தான் காலேஜ் டான்ஸ் நான் எம்காம் படிக்கிறேன் ஸோ ஸ்டடி பண்ணிட்டு ஓகே கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறமும் படிக்கிறீங்க சூப்பர் சூப்பர் யார் படிக்க வைக்கிறது பரவாயில்லையே ப்ரோ கல்யாணம் ஆயிட்டா சில பேர் வந்துட்டு இப்போ ஸ்கூல் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் கண்டுக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் மேரேஜ் பண்ணும் போதுலேருந்து பாதிலே நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போதே நான் பாதிலே மேரேஜ் பண்ணியாச்சு ஸோ அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அது முடிக்கணுன்றதுக்காக ஸோ ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி சரி சப்போர்ட் இருக்கும்போது நம்ம படிச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஓகே இல்லை ஓகே இப்போ இன்ஸ்டால வந்துட்டு எல்லாருமே லவ் அப்படின்னு இருந்தால் வந்துட்டு எப்படி சொல்றது அதை வந்து காட்டி ரெண்டு பேரும் ரீல்ஸ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வந்து ஷாலினி வந்து டான்ஸ் ஆடி வீடியோஸ் போடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கல்யாண கோலத்தில் வந்து நிற்கிறாங்க ஒரு ஷாக் எல்லாருக்கும் ஒரு ஷாக் எப்படி உங்கள் காதல் கதை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அதை சொல்ல முடியுமா டான்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல டான்ஸ் நம்ம சொல்லிட்டோன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ எத்தனை கேர்ள்ஸு எத்தனை பாய்ஸ்ன்றது வந்து நம்ம அவங்க கொடுக்குற பொசிஷனை பார்த்து நம்ம போகணும் ஸோ அது மாதிரி நம்ம ஒரு ஊர் ஊராக நம்ம போய் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம டான்ஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஃபோட்டோ நம்ம சென்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகே அது மாதிரி பார்த்துட்டு தான் வந்து புக் ஆஃப் கவர்னு வாங்கல பார்த்துனுமே ஸோ அந்த மாதிரி நமக்கு வெளியே பார்த்துனுமே வந்து ஜட்ஜ் பண்ணி ஓகே அப்படின்ட்டு டான்ஸ் வீடியோ தான் சென்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஃபர்ஸ்ட் டான்ஸ்குள்ளேயே சென்ட் பண்ணி கேட்பாங்க பார்த்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க டான்ஸ் ஆடுறவங்க டான்ஸ் ஆடுறவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர அதுக்கு பேக் சைடு என்ன இருக்குது என்ன கஷ்டன்றது யாருக்கும் தெரியாது ஸோ இவங்க வந்து டான்ஸ் மாஸ்டர் ஓகே இப்போ வீடு வந்து திருத்தணி ஸோ அந்த சைடு நம்ம இந்த சைடு ஸோ இதுக்கும் அதுக்கும் அட்டாச்சே கிடையாது நம்ம ஃபுல்லாக சென்னை சைடு அந்த மாலு அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டைல் இந்த மாதிரி டான்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இவங்க வந்து கூப்பிடும்போது கேர்ள்ஸ் இல்லை அப்படின்றது கூப்பிடும்போது இவங்க ஃப்ரெண்டு மூலயமா நாங்கள் அங்கே போனோம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அட்டாச் ஆகி ஸோ ஓகே நல்லா அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க நம்ம என்னைக்கு ஷோ போனாலும் எல்லா ஷோலையும் வந்து அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே சப்போர்ட்டாக ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா நல்லா பார்த்துக்கிற விதம் நம்மளுக்கு பிடிக்கும்ல நான் நிறைய பேர்கிட்ட நாங்கள் அட்டாச் ஆகிருக்கோம் பேசியிருக்கோம் பழகிருக்கோம் ஆனால் வந்து அது கடைசி வரைக்கும் இருக்குமான்னு தெரியாது ஸ்டாண்டர்டாக இல்லை இருந்தாங்க ரொம்ப பிடிச்சிது ஓகே பண்ணால் பண்ணிடணும் அப்படின்ட்டு எங்களுக்குள்ள நிறைய ஏட்டர்ஸ் நிறைய வந்திருக்கு பட் இருந்தும் வந்து இல்லை நீங்கள் இருந்தால் போதும் அந்த மாதிரிலாம் சொல்லி வெயிட் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸு பண்ணி ஆனால் வெளியே இருக்க தெரியாது நீங்கள் சொன்னால் திடீர் இன்ஸ்டாக்குள்ளே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றதே ஒரு ஷாக் தான் சில பேர் பொறாமப்பட்டாங்க இந்த நாள் வரைக்கும் பொறாமப்பட்டுன்னு இருக்காங்க இவளா இவளா வாழ்ந்துட்டாளா அப்படின்லாம் ஸோ அதுக்கப்புறம் ஓகே பிடிச்சதுன்னு சொன்னாங்க பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு கொஞ்ச நாள் நம்ம டைம் கொடுத்தோம் கொடுத்தனுமே அதில் புரிஞ்சுட்டு ஓகே பெட்ரு நம்மளுக்கு ஓகே தான் அப்படின்ட்டு
வீட்டில் அம்மா கிட்ட பேசி ஸோ அந்த மாதிரி கன்வின்ஸ் ஆகி தான் இது பண்ணோம். எனக்கு வந்து லவ் இல்லை ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர் செக் பண்ணோம். நான் ஓப்பனாக சொல்றது கேரக்டர் செக் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம வந்து மெயினான விஷயம், ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ அதனால ஒரு ஒரு விஷயத்த செக் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே இது ஓகே தான், இதுக்கப்புறம் வேண்டாம் எதுவுமே அப்படின்ற அளவுக்கு லவ் பண்ணி சரி ஓகே கல்யாணம் பண்ணோம். அதுக்கேத்தாம நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் நல்லா போய் போகும் அப்படின்னு நல்லா கண்டிப்பா நல்லா போகும். எப்படி அம்மா எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க லவ் மேட்டர்ல? அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க. அம்மாக்கு அம்மா தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க இவங்களை பண்ணிக்கொண்டு. இவங்களா போய் சொல்லல, அம்மாவா வந்து கேட்டாங்க ஓகேவாப்பா அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு உன்ன. எங்க அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த பையனை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் யோசித்தேன். நான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் ஷோ வரும்போதுலாம் டெஸ்ட் வைப்பேன், இதில் ஓகேவா பாஸ் ஆகிட்டாங்களா ஓகே ஓகே அப்படின்னு நினச்சி வச்சு வச்சு தான் ஓகே எல்லாத்துலேயும் கிளியராக இருக்காங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஓப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு இது டைம் வேஸ்ட் பண்ண வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம மேரேஜ் பண்ணிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்டோம் படிக்க வைப்பீங்களா அப்படின்ட்டு, டான்ஸு எல்லாம் விட்டு. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகிட்டாலுமே நம்ம அதை விட்டுற முடியாதுல்ல. ஸோ எல்லாத்துக்கும் இந்த நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி யாருன்னு வேணால் சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டு சைடே என்ன சொன்னாலுமே சரி இந்த வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி எனக்காக இருக்காங்க. ஸோ ஓகே அதுதான் ப்ளஸ் நம்ம தேவையானதில். ஸோ அது இருக்கும்போது எதுக்கு விடணும் அப்படின்னு. ஓகே இப்போ இந்த கேள்வி வந்துட்டு ப்ரோக்காக. இப்போ பசங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம லவ் பண்ணிட்டோம் இல்லை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் நம்மளை தாண்டி டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பசங்க மைண்ட் செட் இருக்கும். அவன் நம்மளை மீறி வெளியே போகக்கூடாது, ஒரு டான்ஸ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் நம்மளை மீறி வெளியே போகக்கூடாது அப்படின்றத மைண்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு அவங்க டான்ஸ் ஆடுறவங்க எல்லாமே தெரிஞ்சும் நிறைய பேர் வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அவங்களை இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி வந்து அந்த மைண்ட் உங்களுக்கு? லைஃப் ஒன் டைம் தான், அதனால இருக்கிற லைஃப் வந்து வேஸ்ட் பண்ண கூடாது இல்லையா. பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போட்டோம் ஓகே தப்பு கிடையாது சரிங்களா. காலம் போயிடுச்சுன்னா திரும்ப வராது. ஓகே இருக்கிற லைஃப் வந்து நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஓகே அதை வந்துட்டு நீங்க உங்க சைட்ல இருந்து யோசிக்காம அவங்களுக்காக யோசிக்கிறீங்க, அவங்களும் வந்துட்டு பிடிச்ச லைஃப் வாழணும் அப்படின்ட்டு. நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா அது நல்லா இருக்காது இல்லையா. கண்டிப்பா ரெண்டு பேரும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா. எல்லா பாய்ஸும் சரி நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்றது வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா பசங்க பசங்க தெரியும் அவன் என்ன பண்ணுவான்றது உனக்கு தெரியும், அந்த பண்ணிருப்பான் அந்த விஷயம் உனக்கு தெரியும். அதனால நம்ம அதுக்கேத்த மாதிரி இருந்துட்டாவே அந்த சண்டை வராது. சரி ஓகே ஷாலினி கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன ப்ரோ உங்களுக்கு? அவங்களே பிடிக்கும் ஷாலினினாலே பிடிக்குமா? ஓகே உங்களுக்கு ப்ரோ கிட்ட பிடிச்சது என்ன? சேம் அவங்க கொடுத்த லவ். ஓ அவ்வளோதான் சின்ன விஷயம் அதுதான். நான் நிறைய இன்டர்வியூலயும் அதான் சொல்றேன். நாங்கள் மால் போகும்போது எனக்கு கேட்ட விஷயமும் அதுதான். என்ன பிடிக்கும்னா அதுதான் பிடிக்கும். அவங்க கொடுத்த ஒரு நம்பிக்கை நான் இருக்கேன். அது வந்து இன்ன வரைக்கும் ஸ்டில் காப்பாற்றுறது கஷ்டம். யார் காப்பாற்றுவான்னு தெரியல. மேபி இருக்கலாம் நிறைய பேருக்கு அது ஓகே அட்டாச் ஆகிருக்கலாம். ஆனால் வெளியே ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. எல்லாத்துலேயுமே நான் இப்படி தான் பிடிச்சா ஓகே இல்லைன்னா அந்த மாதிரி கேரக்டர். பொதுவாக நானே வந்து நிறைய கப்புள்ஸ் வந்து பார்த்துருக்கேன். லவ் பண்ணுவாங்க, லவ் பண்ணுற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறமா அவங்க டான்ஸ் வீடியோஸ் எதுவுமே போட மாட்டாங்க. டான்ஸர் கப்புள்ஸே சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால் இல்லை ஃபேமிலி வந்துருச்சு அப்படின்றதுனால அவங்களோட ப்ரொஃபஷனே தள்ளி வச்சுருவாங்க. ஆனால் ஏன்னா நம்மளுக்கு வந்து பொசிஷன் அந்த இதுவே அதுதான். இந்த பொசிஷனில் வந்து இதுதான் பண்ணணும். ஒரு ஒரு ப்ரோ இப்போ எனக்கு வந்து டான்ஸு தான், அது மாதிரி அவங்களுக்கு டான்ஸு. அந்த சைடில் வந்து அவங்க வந்து அதோட ப்ரொஃபஷனே வந்து டான்ஸை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சைடில் அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. இந்த சைட் நான் லவ் பண்ணி அப்புறம் கூட்டிட்டு வந்தா ஒரு ஒரு விஷயமும் இதெல்லாம் இப்படி இருக்கு இன்டர்வியூ இப்படி இருக்கு அது அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னன்னா தெரியாது. ஏன்னா அந்த சரௌண்டிங்லயே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு எதுவுமே தெரியாது. ஸோ அது எதனால நம்ம சேர்ந்தோமோ அந்த விஷயத்தை யாரும் விட சொல்ல மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்டே கன்சல்ட் பண்ணி எல்லாமே பேசிட்டு தான் வந்து அந்த விஷயத்துக்குள்ள போகணும். அதனால புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே வந்து எல்லா லவ்ஸுமே சரி அது உள்ள எந்த இதுவும் வராது. சரி ஓகே இப்போ இவ்வளோ நாளா எவ்வளோ வருஷமா லவ் பண்றீங்க? அதெல்லாம் 1 1/2 இயர் இப்போதான் ஆகும். அம்மா அக்கா ரெண்டு பேர் தான் இப்போ நம்ம ஸ்டேஜ் இப்போ ஒரு ஒரு இதுக்கு போகல மண்டபத்துக்குலாம் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா
அங்க இப்போ ஸ்டேஜ் போட்டு சைடுல வந்து ஒருத்தங்க பாடுவாங்க ஒருத்தங்க ஆடுவாங்க. டான்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது வந்து நான் சும்மா உட்காந்து இங்க எங்க தாளம் போட்டுன்னு இருக்கும் போது அவங்க சொல் எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ ஸ்டேஜ் ஏறு, எல்லாருமே கூட யாராவது சும்மா நின்னாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும், நீ ஸ்டேஜ் ஏறு, எதுவுமே திறமை ஏற முடியாதுல்ல, ஏறு ஏறுன்னு சொல்லும் போது சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டைம் ஏறினேன் நான். ஸோ ஏறும் போது வந்து அவங்க அந்த சப்போர்ட் வந்து பண்ணாங்க, எங்க அக்கா தான் வந்து சப்போர்ட் பண்ணி ஏறுன்னு சொன்னா. ஸோ அப்ப அந்த டைம்ல அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ஓகே டான்ஸ்னா இதுதான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் எதுவுமே நான் போல, எந்த கிளாஸுமே ஜாயின் பண்ணல, எல்லாமே நானே. இப்போ இது வரைக்கும் நீங்க இது வரைக்கும் கிளாஸ் போனதில்லை? அப்படியா? நான் கிளாஸ் போனதில்லை, சும்மா நம்மளுக்கு தோணல ஒரு ஒரு வீடியோலாம் பார்த்து. நம்ம வந்து தனியா போய் கத்துக்கணும்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அவ்வளவுதான். நான் போய் கத்துக்கிட்டு எதுவுமே நம்ம சாதிக்க போத, ஒரு டான்ஸ்னா ஓரளவுக்கு ரொம்ப ஆடணும், ஃப்ரீ ஸ்டைலா ஆடணும், ரொம்ப இதுவா அதெல்லாம் இல்லை. நீ ஆடுற டான்ஸ் நல்லா இருக்கா ரசிக்கிறாங்களா அதையே நீ போடு அவ்வளவுதான். நீ டான்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன போக சொன்னது அம்மா அக்கா, இன்ஸ்டால போடு வீடியோ, எங்க அம்மா கேமரா, இவங்க வரதுக்கு முன்னாடி அம்மா தான் கேமரா, அக்கா தான் கேமரா, அவங்க மேரேஜ் ஆகி போனதுமே அம்மா தான் ஃபுல்லாமே, அம்மா தான் பின்னாடி வர்றது, பேக் எடுத்து வர்றது, எங்க ஷூட் சொன்னாலுமே கூட வர்றது, எல்லாருமே இனிக்கும் வந்திருப்பாங்க அவங்களுக்கு. அம்மா நீங்க எல்லாருமே? ஆமா எல்லாருமே. இப்ப காலேஜுக்கு வீடு வந்து மாமியார் வீடு வந்து ஆர்கே பீட்ல இருக்கு. ஸோ திருத்தல தனி வீடு எடுத்து வச்சிருக்கோம் டான்ஸுக்காக, டான்ஸ் பசங்களாம் வந்தாங்கன்னா ஸ்டே பண்றதுக்கு எல்லாருக்கும் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அம்மா வீடு ரெடில்ஸ்ல இருக்கு, இங்க இருந்து நாங்க வரணும். இப்ப காலேஜ் இங்க இருக்கிறதுனால நான் இங்க இருந்து வரணும். ஓகே, எந்த காலேஜ் படிக்கிறீங்க? ஆர்கே காலேஜ், ராதாகிருஷ்ணன். ஓகே, இப்ப படிப்பு டான்ஸ் மேரேஜ் லைஃப் எப்படி வந்து மேனேஜ் பண்றீங்க? மார்னிங் காலேஜ்னா எங்களுக்கு எப்பவுமே நைட்டு தான் நடக்கும் ஷோ, வந்து ஒரு 8:00 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-11 அப்படி முடிஞ்சிரும். ஸோ அதனால எங்களுக்கு அது கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. ஸோ ரெண்டு சைட் பார்க்கணும்ல, இப்போ எங்களுக்கு தனியாக நாங்கள் ஒர்க் போய் பார்த்தோன்னா எங்களால் முடியாது, இவங்க எல்லாம் நான் காலேஜ் போக முடியாது, அனுப்ப மாட்டாங்க தனியாக. அது பழகிடுச்சு லவ் பண்ணும் போதுன்னு சரி, நான் மேலே காலேஜ் படிச்சுட்டு இருக்கவர் எல்லாருக்குமே தெரியும், காலேஜுக்கே தெரியும் எங்களை பற்றி இந்த மாதிரி ஒரு பையனான்னு சொல்லி என்னை வந்து ஒரு மாதிரி பண்ணதே வந்து எங்கள் காலேஜ் பசங்க எல்லாருமே, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கீழே உட்காந்துட்டே இருப்பாங்க இந்த வெயிலாக இருந்தாலுமே சரி, நான் நோட்ஸ் எழுதினு ஆமாம் உட்காந்துட்டே ஒரே பைக்கில் ஒரு 3 hours 4 hours அங்கேதான் உட்காருவாங்க டெய்லியுமே. லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்துமே இந்த நாள் வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, இப்போ தெரியும், தெரிஞ்சு காலில் வந்து உட்காந்துருவாங்க. இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் போல இவங்க லவ் ஸ்டோரி. இல்லை காலில் வந்து என் காலேஜே சொல்லுவாங்க, ஏன் வேணா சாலினி அவங்க கஷ்டப்பட்டு எப்பா நான் பண்ணலை அவங்களாம் வந்து உட்காடுறாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து இருக்கணும், அவ வந்து கீழே வந்து பார்த்தா நான் இருக்கணும், யாரும் இல்லைன்னு தோணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு. சரி நம்ம எதுவுமே அதை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலிலேருந்து இருப்பாங்க, நான் கிளாஸ் முடிச்சுட்டு கீழே வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள பாய் சொல்லிட்டு தான் கூடுவாங்க. டெய்லியுமே இது நடக்கும், காலையில விட்டுட்டு அப்படியே அந்த பைக்ல தான். இது வந்து அபியும் நானும் படத்துல அவங்க அப்பா அப்படிதாங்க பண்ணுவார், குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வெயிட் பண்ணுவார்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பாசமான ஒரு கணவர் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. இன்ஸ்டால எப்படி ஃபேம் ஆனீங்க? சத்தியமா தெரியல, தெரியல சத்தியமா தெரியல. நார்மலா அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து சும்மா ஒரு ஜாலிக்காக போடுவோம்ல, நான் போய் நிறைய பேர்ட்டு கேட்டிருக்கேன் வீடியோஸ்ல எப்படி பண்ணணும். ஆனா இந்த நாள் வரைக்கும் நீங்க சப்போர்ட் ஸ்டோரி போடுங்க கொஞ்சம் அப்படின்னு நான் இந்த நாள் வரைக்கும் யார நான் வந்து இதுல சொல்றேன்னு நான் ஓப்பனா சொல்றேன், யாரையும் கேட்டதே இல்லை, அவங்க என்ன கேட்டிருக்காங்க நீங்க சப்போர்ட் ஸ்டோரி போடுங்க. இல்ல சும்மா பேசினாலே தெரியும், சாலினி கொஞ்சம் சப்போர்ட் நீ அப்ப அதுக்குதான் என்கிட்ட பேச தெரியும். நான் வந்து யாருக்கிட்டயுமே அதை நினச்சி நான் இது பண்ணதே கிடையாது. சரி ஓகே இவ்வளோதான் நீங்களா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சது அதுலேருந்து ஒரு ஒரு நாளும் வந்து சரி நம்மளே வீடியோ பண்ணி போடலாம், அது வந்து ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ போடலாம். அப்புறம் டெய்லி ஒரு 3 videos 4 videos போடுறது. யூடியூப் நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓகே, யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேற லெவலில் இருக்கு. இல்லை யூடியூப் ஓப்பன் பண்ணலாம் எங்களுக்கு டைம் இல்லை, மற்ற பேர் வந்து ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறம் வராங்க, அந்த வீட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு எடிட் பண்ணி அது பண்ணுவாங்க. எங்களுக்கு ரெண்டு பேருமே நாங்கள் ஷோ போகிறோம், ஒரு ஆள் வீட்டில் இல்லை. ஸோ எல்லாருமே நாங்கள் போகிறதுல எல்லாமே யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், நீங்கள் இன்னும் ட்ரெண்ட் ஆவீங்க. நான் கடவுள் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன், வேண்டாம் இது போதும் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு. ஏன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஷுமே கொஞ்சம் இல்லை, அதான் சொல்ல இல்லை அதான் கேஷும் வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக போடணும். நாங்கள் இன்ஸ்டாலே வந்து ஆமாம் இன்ஸ்டாலே வந்து 2-3 நாள் நாங்கள் போடுறது, இன்ஸ்டால கூட நாங்கள் அவ்வளோ எடிட் பண்ணி போட மாட்டோம், நாங்கள் கேஷுவலாக போடுவோம். நீங்கள் பார்த்தா பாருங்க பாருங்க எங்களோட இது அதுதான், உங்களுக்காக நீங்கள் வீடியோ போடுறீங்க. லைக்குக்காக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் லைக்குக்காக போக மாட்டேன், நீங்கள் ட்ரெண்டாக நான் ஏற்கனவே ட்ரெண்டு நான் அப்படி தான் நினச்சிப்பேன். நான் டான்ஸ் ஆடுறேன்ல ஒரு ஒரு இதில் போய் ஸ்டேஜில் ஆடும்போது நான் போனாலே கை தட்டுவாங்க. நான் சில கேர்ள்ஸ் வந்து ஏறிட்டு அவங்க கீழே இறங்கும் போது கை தட்டுவாங்க, என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஸ்டேஜ் ஏறும் போது கை தட்டுவாங்க, எனக்கு அதுதான் பெருமையே. எனக்கு ஒரு மாதிரி திருப்பி வந்துடும், அந்த டைம் ஆடவே முடியாது,
இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ட்டு எல்லா கிருஷ்ணகிரி எந்த சைடு மாவட்டம் எங்க போனாலுமே ஷாலினின்றது பேர் தெரியுது. அப்புறம் யோசிப்பேன், எனக்கு ஒரு சின்ன குழந்தையாவது வந்து சொல்லும் போது அக்கா நீங்க என்ன பாத்திருக்கேன் காணும் போது பாத்திருக்கியாப்பா அப்படின்னு பெருமையா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து அவளுக்கு இன்ஸ்டா இல்லை, மேரேஜ் ஆனதுக்கு அடுத்தது ஒரு ஒரு வீடியோவா இவங்களோ நாங்க கொலபரேட் பண்ணி போறோம்னா இவங்க எனக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றாங்க என்ன தெரியல சில பேருக்கு. அவங்க யூடியூப்ல பார்த்து நான் நினைச்சேன் எப்ப யூடியூப்ல வந்த அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, லைக் பண்றாங்களோ இல்லையோ சில பேருக்கு பிடிச்சி நாங்க சேர்ந்ததே வந்து சில பேருக்கு கொஞ்சம் வெறுப்பாதான் கண்ணால பாத்திருக்கேன், என்னடா இவ எப்படியோ போயிருவான்னு நினைச்சோமே இவ இவ்வளவு நல்லா இருக்கா ஹாப்பியா இருக்கா நினைக்கிறாங்க. சோ அதனால இவங்க இன்னும் நல்லா பாத்துக்கிறாங்க. இவங்க முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்ல நிறைய கஷ்டம் சொல்லிருப்போம்ல, சோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணும்போது அவங்க ஓகே இன்னும் நல்லா பாத்துக்கணும். ஒருத்தவங்களை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம கூட இருக்கவங்கள ஹாப்பியா வச்சுக்கிட்டாலே போதும், அதுவே அவங்க பார்த்து வயிறு இருந்தே செத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க நல்லா பாத்து. இப்போ இவங்க சைட்ல கூடமே பசங்களா வெங்கட் நீ இது பண்றியா அது நீ பண்றியா எப்படிடா அங்கெல்லாம் போன எப்படி அவார்டு வாங்கின அந்த மாதிரி விஷயம் இல்ல அப்படின்னு கேக்கும்போது அது எனக்கு பெருமை. ஏன்னா இப்ப நீ பொறாம படுற என்னால நீ பெருமைப்படுறியோ இல்லையோ அது எனக்கு பெருமையா இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து இவங்க முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு, நீ ஏதாவது ஒரு சும்மா நார்மலா போயினாவே எங்க இதை வாங்கின உனக்கு எப்படி உனக்கெல்லாம் கொடுத்தாங்க உனக்கு கொடுத்தது ஓகே உனக்கெல்லாம் கொடுத்தது வேணா அப்ப நீ அது பொறாமையா தான் பாக்குற. சோ சுத்தி இருக்கவங்க பாதி பேர் என்ன சொன்னாங்க அது நம்ம கேட்டுக்கிறது இல்ல, நீ பண்ணு சப்போர்ட்டா இரு அவ்வளவுதான் நார்மலா அப்படியே போகுது லைஃப். ஓகே நீங்க நம்ம பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அந்த பிள்ளை அப்பாவே உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு தான் நினைப்பாங்க. வீட்லயும் இப்படிதான் பேச மாட்டாங்களா? அப்படிலாம் இல்ல நினைச்சீங்க. ஒரு ஆள் தான் உள்ள வந்தேன், அவர் எல்லாம் டான்ஸ்ல நடத்தலாம் இல்லை அவங்க தான் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வெள்ளாத்தூர். அவர் தான் வந்து கூப்பிட்டு போனார். அப்படியே சுத்தமாக ஆட தெரியாது, ஃப்ரெண்டுகிற எல்லாம் ஆடி இருப்பான் டான்ஸ், நான் பேக்கில் தான் இருப்பேன். அப்படியெல்லாம் இருந்தேன். சரி கொஞ்சம் அப்படியே ப்ராப்ளம் ஆகிட்டு நான் வெளியில் வந்துட்டு பசங்களை கிரியேட் பண்ணி ஏமாந்தான் தப்பு அவரும் தப்பு இல்லை, நான் மற்ற டீம் போயிட்டேன் அதனால வேண்டாம். ஒரு டீம்ல இருக்கும்போது இன்னொரு டீம் போனால் அவங்களுக்கு மற்ற டீம் போயிட்டு நான் பசங்க தனியாக கிரியேட் பண்ணி டீம் தனியாக ஆரம்பிச்சு இது 7 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து அவங்க விட்டல, விடாமல் சரி நான் வந்து கேட்டேன் பட் நீங்கள் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணலை, தப்பு யாரையும் செய்யாமல் இல்லை ஒரு விஷயத்தில் நீங்கள் கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அது விடாமல் அவங்க போயிட்டு நல்லா முயற்சி பண்ணி இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ல அவங்கள பார்த்து இப்போ பசங்க கிடையாது ஆடுவானுங்க, அது வந்து அவருக்கு பெருமை ஒரு வளர்ச்சி தானே அவருக்கு தான் பெருமை. இப்போ நான் இந்த தான் நிற்கிறதுக்கு வரணும் அவர் தான் நான் சொன்னீங்களா அவன் வந்தானா அவர் பொறாம்பர ஆள் இல்லை சந்தோஷப்படுவார். ஓகே நம்ம தம்பி தான் என்னதான் தெரியாது ஓகேப்பா வளர்ந்துட்டான் நம்மள விட்டு போய் அப்படி இருக்கோம்னு நினைக்கிறாங்க நல்லா இருந்தா போதும் அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. இப்போ ஷாலினி வந்துட்டு உங்க ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறமா இவங்க உங்க ஒய்ஃபா அப்படின்னு எல்லாம் கேட்டு உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்களா அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்க இந்த பொண்ணையடா லவ் பண்ற அப்படினு? நான் லவ் பண்றப்ப ஸ்டேட்டஸ் போடுவேன். அப்ப கேப்பாங்க இன்ஸ்டால ஒரு பொண்ணாச்சு உனக்கு எப்படி தெரியும் அப்படினா இல்ல அப்ப நம்மள யாருமே ஸ்டேட்டஸா பறக்கும் நம்மள நம்ப மாட்டாங்க. இவன் பேரை மென்ஷன் பண்ணி நான் தான் ஸ்டேட்டஸ் போடுறேன்னு தெரியும். இவங்கள அப்படி யோசிப்பாங்க பசங்க எல்லாம் சும்மா எடுத்து போட்டுருக்கான் போல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. உண்மையா யாருக்கு தெரியாது டான்ஸ் ஷோக்கு வருவாங்க அப்பாச்சு அவங்க விஜய் டான்சர். அப்படியா? நான் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய இதுல சின்ன தெரியல பண்ணிருக்காங்க நான் பார்த்திருக்கேன் வீடியோஸ் அடிக்கடி சீசன் வரும். ஓகே ஓகே. ஸோ நம்மளுக்கு கேட்பாங்க ஓகேனா நம்ம ஏன்னா ஷூட் வந்து தொடர்ந்து 2 நாள் வைக்க சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அது வைக்கம் நம்மளுக்கு ஷூட் போயிடும். ஸோ இதுக்கு போனால் நம்மளுக்கு அது ஒரு டைம்ல டிவியில நமக்கு அது தேவையில்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு காசு நம்மளுக்கு அதுதான். இப்போ அந்த நான் வந்து மூவி ஷூட் போயிருக்கோம் நாவீரன் படத்துல. ஓகே சிவகார்த்தி படத்துல போய் ஆடி இருக்கோம். ஓகே அந்த சீனா சீனா பாட்டு. ஓகே அதுதான் எங்கேயும் நிறைய இடத்துல கவனிச்ச மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது இப்ப இந்த மானாட மயிலாட அந்த மாதிரி வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்? இப்போதைக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்ல இதுக்கே கரெக்டா இருக்கு
இப்ப நான் இதுக்கு காலேஜ் நான் முடிச்சேன்னா வெயிட் பண்ணிருக்கணும். நான் டக்குன்னு மேம் கிட்ட சொல்லி எக்ஸ்கியூஸ் வாங்கிட்டு பர்மிஷன் கேட்டு லெட்டர் நான் கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் வந்து நான் கீழே இறங்கி அதுக்கே டைம் ஆகிடும். இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நான் கீழே வரதுக்கே டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் பேக்லாம் எடுத்துட்டு திரும்பி அங்கே திருத்தணிக்கு போகணும். அங்கே அந்த பேக் ஒன்று இருக்கும், காஸ்ட்யூம் பேக், அந்த மூட்டையை அதை எடுத்துட்டு அவ்வளோ லக்கேஜை நாங்கள் அந்த எங்களோட வண்டியில் வச்சு திரும்பி அங்கே பசங்களை இவங்க அரேஞ்ச் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. அப்புறமா நாங்கள் ஸ்டேஜ் கிட்டே போவோம். ஓகே, இவ்வளவு வேலை இருக்கானே, அது யாரு, அது யாருக்கு தெரியாது? நீ டான்ஸரா, நீ ஆடுறியா, அவ்வளவுதான். ஆடியா டான்ஸ் ஆடுறது, ஆனா அதோட பேக் வந்து யாருக்குமே தெரியாது. ஓகே, இப்போ எந்த ஃபீல்ட்னாலும் வந்துட்டு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. நார்மலா வந்தா பொண்ணுங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ டான்ஸ் ஃபீல்ட்ல எடுத்த வரைக்கும் ஷாலினி ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள்லாம் என்ன? ஐயோ, எங்க வீட்டு சைடுல பிரச்சனை. ஓகே, மெயினா வந்து அவங்க ஆட கூட சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, அவங்க ஆட கூட சேர்ந்து சொல்றாங்க. நான் தான் சப்போர்ட் பண்ணி அப்படியே கூட்டி போறேன். ஓகே, மாமியார் மாமனார் வந்துட்டு இந்த மாதிரி? ஆமா, அவங்க வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டு சைடில் செய்யக்கூடாது அப்படின்னு ஃபுல்லாக வேணுன்றாங்க. நம்ம தான் கூப்பிட்டு போயிருக்கோம். சரி, இந்த லைஃப் முடிஞ்சதுமே நெக்ஸ்ட்டு டிவி ஷோ போயிடலாம். வயிறு இது போன தேவை இல்லை. மற்றவங்களுக்கு வந்து நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். அவங்க வந்து வயிறு எறியாங்க, நாங்கள் ஸ்டேஜ் வெட்டி இறங்கும் போது கை கொடுப்பாங்க அந்த குழந்தைங்க. அக்கா நீங்கள் சூப்பராக இருங்க, உங்களை மாதிரி ஆனும், என்ன ஸ்டேஜில் ஏற்றுங்க அப்படின் போது நல்லாயிருக்கும். என்ன மாதிரி ஆகணுமா ஆகுமா, ரொம்ப யாரையும் நம்பிடக்கூடாது. நீ எந்த எந்த ஃபீல்டில் வந்தாலுமே சரி, ரொம்ப யாரையும் நம்பிடாத. நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு தான் கீழே இறங்கும். அப்படின்னா உன்ன மாதிரி வந்துடும் அப்படின்னா பெருமையாக இருக்கும். நம்ம எதுவுமே நான் சாதிக்கல, சும்மா நார்மலாக டான்ஸுக்கே நீ இவ்வளோ வந்து இதுவாக எடுத்துக்கிறீங்களா? என்ன பெருசாகணும் ஆகணும். ஓகே, இப்போ நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும்ல இன்ஸ்டாகிராமில், உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? அது எந்த கமெண்ட் வரது இல்லை. தொல்லையே இல்லை அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இல்லை, நார்மலாக கொஞ்சம் பேர் தான் வந்து அந்த கழுவி ஊற்றுறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது தெரியாது. இப்போ நீ என்ன கேட்குறேன்னா, ஏன் தெரியுமே நான் வீடியோ போடுறேன், உனக்கு முடிஞ்சோம் அப்படின்னா நீ வீடியோ போடு, அதோட பெருமையும் வாங்கிக்கும், நீ இதுவும் வாங்கிக்கணும். ஒருத்தங்க பெருமை சொல்லும் போது மட்டும் நீ வாங்கிக்கும் போது திட்டினாலும் வாங்கிக்கும். அதுல என்ன இருக்கு? எனக்கு அது ரெண்டு கேட்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நீ, நான் உங்களுக்காக வீடியோ போடல, நான் யாருக்காக வீடியோ போடல. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் ஒரு டிப்ரெஷன் ஆகும் போது நான் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுல தான் நான் எனக்கு ஒரு சந்தோஷம் நான் கொண்டு போனேன். நான் இவங்க ஷோக்கு போகும்போது ஒரு 10 days இருக்கும்ல, 10 days இருக்கும். அந்த 10 days வந்து அந்த நான் ஃபோனையே நான் மறந்துட்டேன். அந்த அளவுக்கு வந்து நான் ஃபுல் ஹாப்பியாக வச்சுட்டு அப்போயும் அப்போதான் யோசிச்சேன், இதுக்கு மேலே என்ன வேணும்? ஃபோனே எனக்கு மறக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன். அம்மா அப்பா கூட இருக்காங்க, எல்லாமே இருந்தோம், நமக்கு அந்த விஷயம் கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸும் சுற்றி இருக்காங்க, அந்த விஷயம் கிடைக்கல. இவங்க கிட்ட இருக்கும்போது எதுவுமே வேணுமே மற்ற ஃபோனும் நான் ஃபோனை எடுக்க தோணலை எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எடுக்கலை நான். அப்படி எடுக்கும்போது சரி, இவங்க ஃபோன் தான் நான் இது பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட ஃபோனில் என்ன ஆகுது, எனக்கு யாரையும் மெசேஜ் பண்ணியிருக்கான், எனக்கு எதுவுமே பார்க்க தோணலை. அதான் நேற்று மெசேஜ் பண்ணதே நான் பார்த்துட்டேன், எனக்கு பார்க்க தோணாது. அப்படி இருக்கும், எனக்கு கூட இருக்கும்போது ஒரு சந்தோஷம், நம்ம கூடவே பண்ணியிருக்காங்க, நான் இருக்கேன் நான் இருக்கேன், எது என்ன விஷயம் கேட்டால் ஆ டக்குன்னு. அது இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது சரி, டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. லைஃப் நல்லா போகுது, நல்லா போகுது. அவங்களுக்கும் கஷ்டம் இல்லை, நமக்கு கஷ்டம் இல்லை. ஓகே, ரெண்டு பேரும் ஹாப்பியாக தான் போகிறோம் கடைசி வரைக்கும். இதே மாதிரி எப்போ கேட்டாலும் லைஃப் நல்லா போகுது, ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மட்டும் இருந்து இல்லை, எல்லாரோட பிளெஸிங் இருந்தாலே போதும். ஓகே, அதான் நிறைய ஸ்டேஜில் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் அவார்டு வாங்குறதுலாம். டான்ஸ் ஆட சொன்னோன்னே வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆடிடுவீங்க. நான் வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் நேர்லேயே பார்த்தேன், ஒரே மாதிரி ஆடிடுவீங்க. இப்போ நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்துட்டு, அதோட உங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஆட போகிறீங்க ஒரு ரெண்டு பாட்டுக்கு. ஓகேவா? நோ சொல்லக்கூடாது, நோ சொல்ல இந்த டைமில். ஆமாம், ஆடிடலாமா? ஓகே, சூப்பர், ஆடலாம். ஓகே, டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி சில பல லாஸ்ட்டான ஒரு கேள்விகள்லாம் வந்துட்டு கேட்க போகிறேன். எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டேஜ் போனால் யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைப்போம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அம்மா, அக்கா, அம்மா ரெண்டு பேர் தான். ஃபர்ஸ்ட் அவங்க தான், செகண்ட்ரியாக வந்து ஒரு மாஸ்டர். ஓகே, மணி மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் ஏற்றுனது. ஓகே, உன்னால் முடியும் அப்படின்ட்டு ஓப் வச்சு, நீ நல்லா ஆடுவே அப்படின்ட்டு நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளாஸில் வந்து ஒரு 1 week போனேன். ஸோ அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஸோ வேண்டாம் அப்படின்ட்டு நான் வீட்லேயே அந்த மாதிரி. ஸோ இவங்க 3 பேர் தான், ஃபஸ்ட்டு 2 எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும், செகண்ட்ரியாக தான் அவங்க. ஓகே, நீங்கள் யாருக்கு ப்ரோ தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்பீங்க? அருண் மாஸ்டர். அருண் மாஸ்டர்,
வேற இல்ல அப்பா அம்மா அப்பா அம்மா நான் அதனால தான் வேறன்னு கேட்டேன் ஏனா அவங்க அம்மா அக்கான்னு சொல்லி தப்பிச்சிட்டாங்க நீங்க சொல்லலனா அப்புறம் அந்த பிள்ளை பேர் எவ்வளவு அழகா அம்மாவலா சொல்லிருக்கு நீயே சொல்லலன்னு வந்து சம்மடல இல்ல வெளிய சைடுல இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும்ல நீ பண்ண அப்படி ரெண்டு பேர் வீட்லயுமே அது சரி ஓகே சாரி ஏதாவது யாருக்காவது சாரி சொல்லணும் அப்படினு நினைச்சினா இல்ல உங்களுக்குள்ளே சொல்லணும்னு நினைச்சினா சொல்லலாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்க அவங்க அப்ப இல்லவே இல்லன்னாங்க இல்ல இல்ல புருஷனோட கோவப்பட்டு மத்த போதுல இவங்க காட்டுல ஓகே ஓகே கத்திடுவேன் அந்த நைட்டு சண்டை ஓ ஆனா இங்க வந்து இல்ல அந்த டைம் மட்டும் ஓகே என்னன்னா நிறைய பேர் வந்து பார்த்தனா நேத்து சண்டையா நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு வாடா உன வச்சு செய்யறேன்ட்டு இருக்கிற காண்டெல்லாம் கொட்டி தீத்துருவாங்க ஆனா நீங்க அப்படி அவங்க அப்படி இல்லவே இல்ல சுத்தமா சண்டை போட்ட மாதிரி கொஞ்சம் கூட காட்டிக்கவே இல்ல நான் மட்டும் கத்திட்டேன் ஓகே நிறைய டைம் கோவத்துல இவங்க கடிக்கிறேன் வேற யாரும் இல்ல உங்களை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு ஒரு கப்பிள்ஸ பாத்துட்டு ஐயோ நம்ம லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க இவங்க போட்டுக்கிற சண்டையை பார்த்தா லவ் மேல இருக்க ஆசையே போயிடும் ஆனா உங்களை பார்த்தா அப்பா சூப்பர் பா லவ் பண்ணா இவங்களை மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது இப்ப வந்து ப்ரோ வந்து ஷாலினிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போறாங்க ஓகேவா ஏன்னா நீங்க இன்டர்வியூ ஃபுல்லா பேசவே இல்லை இது வரைக்கும் பண்ணதே இல்லையா என்னங்க சொல்றீங்க அந்த சினிமாட்டிக்கா இப்ப இருங்க நான் ஏதாவது ஒன்னு உசார் பண்ணி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறேன் பண்ணுவீங்களா நல்லா அப்படியே வேற லெவல்ல இருக்கணும் ஓகேவா நீங்க பண்ற ப்ரப்போஸ வந்துட்டு ஒரு தமிழ் சினிமால வைக்கணும் அந்த அளவுக்கு பண்ணு ஓகேவா எந்த அளவுக்கு ஏங்கிருக்காங்க பாருங்க அந்த பிள்ளை சரி ஓகே சரி ஓகே நீங்க ப்ரப்போஸ் பண்ணணும் பண்ணவே இல்லை அப்படின்னு திடீர்னு சொன்னதுனால என்னால வேறு இங்க ப்ராப் ஸ்டக்னு பக்கத்துல எதுவும் வாங்க முடியல நம்மளுக்கு பொருளா முக்கியம் நம்மளுக்கு சொல்ற அன்பு கொடுக்குற அன்பு தானே முக்கியம் அதனால நீங்க வந்து ஒரு வேற லெவல்ல ப்ரப்போஸ் பண்ணி நீங்க வந்து ஷாலினிக்கு வந்து கொடுக்க போறீங்க ஓகேவா லவ் யூ ஷாலினி தேங்க் யூ இதெல்லாம் கண்டென்ட்லே இல்லையேங்க ப்ரோ என்ன அவ்வளவுதானே ஒரே ஒரு லவ் யூ மட்டும் சொல்லி முடிச்சிட்டீங்க இப்போ ஏதாவது சொல்லுங்க உங்களுக்கு ஷாலினி எவ்வளவு பிடிக்கும் அப்படினா நீங்க சொல்லுங்க ஷாலினியை தான் பிடிக்கும் ஷாலினியை மட்டும் தான் பிடிக்கும் எப்பவுமே ஷாலினி மட்டும் தான் பிடிக்கும் சரியா ஓகே என் கூட எப்பவுமே இதே மாதிரி ஹாப்பியா இருந்தா போதும் என்ன முடிஞ்சல கண்டிப்பா ஹாப்பியா வச்சுப்பேன் ஓகே நீங்க இவங்க கூட இருந்தா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஃபேஸ் பண்றேன் ஓகே கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்க மாதிரியே எப்போவும் இருக்கணும் அப்படின்றத என்னோட ஆசையும் உங்கள் ஃபேன்ஸோட ஆசையும் கண்டிப்பாக பெரிய ஸ்டேஜஸில் மீட் ஆகணும் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் வாழ்த்துக்கள் ப்ரோ சரி டான்ஸ் ஆடிடுவோமா ஓகே ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு பார்த்துருங்க ஓகே போலாமா